விரைவு செய்திகள். காதி மற்றும் கைத்தறி துணிகளை வீடு வீடாக விற்பனை செய்யும் சமூக சேவை திட்டத்தை அத்துறைக்கான அமைச்சர் ஆர் காந்தி சென்னையை அடுத்து காணத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் தொடங்கி வைத்தார். கை கொடுப்போம் காதிக்கும் கைத்தறிக்கும் எனும் இந்த திட்டத்தில் கைத்தறி துணிகளை தோளில் சுமந்து சென்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கல்லூரி மாணவ மாணவிகள் வீடு வீடாக விற்பனை செய்து அதன் மூலம் 1 கோடி ரூபாய் திரட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. நெசவாளர்களுக்கு உதவிடும் வகையில் இது செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தனியார் பல்கலைக்கழக வேந்தர் நாசே ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் 2வது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் உதகமண்டல அரசு தாவரவியல் பூங்கா மலர் மாடத்தில் ஆயிரக்கணக்கான வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சுமார் 25 ஏக்கர் பரப்பில் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்குவது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. காஷ்மீர், பஞ்சாப், புனே போன்ற பகுதிகளிலிருந்து அஜிரேட்டம், சப்னேரியா, வர்பினா, லூபின் போன்ற 60 மலர் ரகங்களின் விதைகள் பெறப்பட்டு சுமார் 400,000 மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் கோலா லில்லி, ஜெல்பினியம், சால்வியா போன்ற 30 வகையான மலர் நாற்றுகளை 10,000 தொட்டிகளில் நடவு செய்து வளர்த்து வந்த நிலையில் தற்போது இந்த அனைத்தும் சுற்றுலா பயணிகள் பார்வைக்காக மலர் மாடங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மலர்கள் சுற்றுலா பயணிகளை கண்கவரும் வகையில் அமைந்துள்ளன. விழுப்புரம் ரயில்வே சார்பில் மரக்கன்று நடும் விழா விழுப்புரம் ரயில் நிலையம் அருகில் உள்ள ரயில்வே பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. மத்திய அரசு அரசிற்கு சொந்தமான இடங்களில் சொட்டு நீர் பாசனம் மூலம் மரக்கன்றுகளை நட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ரயில்வே திருச்சி கோட்ட மேலாளர் ராமலிங்கம் கலந்து கொண்டு ரயில்வே பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள், ரயில்வே ஊழியர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரே நேரத்தில் சொட்டு நீர் பாசன வசதியுடன் 7,100 மரக்கன்றுகளை நட்டனர். அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள மத்திய அரசின் குடிமைப்பணி தேர்விற்கு தமிழகத்தைச் சேர்ந்த இளம் மற்றும் முதுநிலை பட்டதாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் பயிற்சித்துறை தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அண்ணா நூற்றாண்டு குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையங்கள் சென்னை, கோவை, மதுரை ஆகிய இடங்களில் செயல்படுகின்றன என்றும், அங்கு தங்கும் வசதி, உணவு, தரமான நூலகம், வகுப்பறைகள் ஆகியவற்றை கட்டணமில்லாமல் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 325 பேருக்கு முதல்நிலை பயிற்சி அனுமதி அளிக்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி பெற விரும்புவோர் www.civilservicecoaching.com என்ற இணையதளத்தில் வரும் 7ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், தகுதியுடையவர்களுக்கு வரும் 13ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி மலையில் நேற்றிரவு நடைபெற்ற ஏழுமலையான் கருட வாகன சேவையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த மாதம் 27ஆம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை இரவு ஆகிய வேளைகளில் உற்சவர் மலையப்ப சுவாமி வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாடவீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் கருட வாகனத்தில் வந்த ஏழுமலையானை வழிபட்டனர். யானைகள், குதிரைகள், காளைகள் முன் செல்ல திவ்ய பிரபந்த கானத்துடன் ஜீயர்கள் வழிநடத்த மங்கள வாத்திய இசையுடன் நான்மறை வேதங்களும் பின்தொடர நடைபெற்ற ஏழுமலையானின் கருடவாகன சேவையில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.